தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால ஓதப்படும் சூராவை பற்றி நாம் பேசிக் கொண்டு வருகின்றோம். இமாம் தொழுகின்றார், அது சிறியத்தான தொழுகையாக இருக்கிறது. கிராத்துகளை சப்தம் இன்றி ஓதப்படும் தொழுகையாக இருக்கிறது. அவுக்கான ஜஹரியத்தன் அல்லது கராத் சப்தமாக ஓதப்படும் தொழுகையாக இருக்கின்றது. ஆனாலும் கூட இமாம் உடைய கராத்து மாமூமுக்கு கேட்க முடியாம இருக்கிறது. மாமூம் தூரத்தில் இருக்கிறார். தூரத்தில் இருக்கிறதின் காரணமாக அவருக்கு அதனை செவிமடுக்க முடியாமல் இருக்கிறது. அல்லது மாமூம் அவருடைய காதில் கோளாறு இருக்கிறது, செவிட்டித்தனம் இருக்கிறது, இவருக்கு அந்த கராத்தை செவிமடுக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நுதிபதி சூரத்துலகு, அந்த மாமூமுக்கு சூரத்தை ஓதுவது சுன்னத்தாக்கப்படும். இமாமுடைய கராத் நல்ல முறையிலே கேட்கும் என்றால் மாமும் அதற்குத்தான் செவிமடுக்க வேண்டுமே தவிர அவர் ஓதக்கூடாது. மேலும் லவ்கான் எஸ்மோ கராத்தல் இமாமி வலம் எஃப்ஹம் மானாஹு அலல் அஸஹீ, இமாமுடைய கராத் மாமுமுக்கு கேட்கின்றது என்றாலும் அதனுடைய மானா கருத்து சீரான முறையிலே விளங்க முடியாமல் இருக்கின்றது. அல்லது சவுண்டு வருகின்றது, சப்தம் வருகின்றது, அந்த வார்த்தைகள் சரியான முறையிலே இவருடைய காதிலே ஒலிக்காமல் இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் மாமுமுக்கு வேறொரு சூராவை ஓதிக் கொள்வது சுன்னத்தாக்கப்படும். தொழிக்கக்கூடிய இமாமும் தான், தனித்து தொழக்கூடிய முன்ஃபரிதும் தான் முதலாவது சூரத்தை நீளமாக ஓத வேண்டும், இரண்டாவது சூரத்தை அவர் கொஞ்சம் சுருக்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது சூரத்தை விட இரண்டாவது ஓதப்படக்கூடிய சூரத் சுருக்கமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. மாமும்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நிலப்பாடு ஏற்பட்டுவிட்டால் இமாமுக்கு இரண்டாவது ரக்காத்தை முதலாவது ரக்காத்தை விட சற்று நீளமாக ஓத முடியும். இமாம் ஜமாத்தாக தொழுவதற்கு வந்த மாமும் மஸ்பூக்காக ஆகிவிடுகின்றார். அதாவது அவருக்கு இரண்டு ரக்காத்துகள் இமாமுடன் சேர்ந்து தொழ முடியாமல் தப்பி போய்விட்டதென்றால் அவர் அந்த இரண்டு ரக்காத்தை இமாமுடைய சலாமுக்கு பின்னால் எழுந்து தொழும் நேரத்தில் நுதிபத் லஹு சூரத்து ஃபீஹிமா, அந்த இரண்டு ரக்காத்துகளையும் தப்பி போன இரண்டு ரக்காத்துகளையும் வேறொரு சூராவை சிர்ராக சப்தமின்றி ஓதிக்கொள்வது சுன்னத்தாக்கப்படும். அடுத்து மஸ்அலா தான் வயஜஹருல் இமாமு பில் கராஅத்தி ஃபீ ஸலாத்தி ஸுபஹி, சுபஹுடைய தொழுகையில இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால ஓதப்படக்கூடிய கராத்தை ஜஹராக சப்தமாக ஓதுவார். மேலும் வஃபில் ஜுமாத்தி, ஜுமாவிலையும் சப்தமாக ஓத வேண்டும். வஃபில் ஈதைனி, இரண்டு பெருநாள் தொழுகைகளான நோன்பு பெருநாள் தொழுகை, ஹஜ் பெருநாள் தொழுகைகளிலும் இமாம் சப்தமாக ஓத வேண்டும். வல் இஸ்திஸ்காஇ, இஸ்திஸ்கா என்ற மலை தேடும் தொழும் தொழுகையிலையும் இமாம் கராத்தை சப்தமாக ஓத வேண்டும். வஹுசூஃபில் கமரி, சூரிய கிரகணம் சந்திர கிரகண தொழுகைகளையும் கராத்தை சப்தமாகவே ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. வத்தராவேஹி, மேலும் தராவேஹ் தொழுகைகளிலும் கராத்தை சப்தமாக ஓத வேண்டும். வல் அவ்வலத்தீனி மினல் மக்ரிப், மக்ரிப் தொழுகினுடைய முன்னைய இரண்டு ரக்காத்துகளிலேயும் கராத்தை சப்தமாக ஓத வேண்டும். வமினல் இஷாஇ, இஷாவுடைய முன்னைய இரண்டு ரக்காத்துலேயும் கராத்தை சப்தமாக ஓத வேண்டும். வயுசிரு பில் பாக்கி, மேலும் இந்த கூறப்பட்ட தொழுகை தவிர உண்டான ஏனைய தொழுகைகளிலே சிர்ராக மறைமுகமாக ஓதுவது தான் சுன்னத்து. ஃபைன் கலா ஃபாயிதத்தல் லைலி அவின் நஹாரி லைலன், ஒருவருக்கு தப்பி போன இரவு தொழுகையை அல்லது பகல் தொழுகையை இரவிலே கலா செய்கின்றார், இரவிலே அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார் என்றால் கராத்தை ஜஹராக ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது இரவிலே கலாவான தொழுகையை அவர் பகலிலே நிறைவேற்றுகிறார் என்றால் அசர்ர சிர்ரன், அதாவது மறைமுகமாகத்தான் அந்த கராத்தை சப்தமின்றி ஓதிக்கொள்ள வேண்டும். சுபஹு தொழுகையில மாத்திரம் விதிவிலக்கு, சுபஹு தொழுகையை அவர் பகலில் கலா செய்தாலும் இரவில் கலா செய்தாலும் அதனுடைய உச்சரிப்புகளை சூரத்துல் ஃபாத்திஹா முதல் கராத்துகளை சற்று ஜஹராக சப்தமிட்டு தான் ஓத வேண்டும். யாருக்கு ஃபாத்திஹா சூரா பாடமில்லையோ அவர் அதனை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். வ இல்லா ஃபக்ராஅதுஹா மின் முஸ்ஹஃபின், அவ்வாறும் அவருக்கு பாடமாக்கிக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை என்றிருந்தால் முஸ்ஹஃப் என்ற குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர ஏனைய சூராக்களை பார்த்து ஓதுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது.
ஏனெனில் சிலர்கள் தராவீஹ் போன்ற தொழுகைகளை தொழுவார்கள். அவர்கள் குரானை கையிலே வைத்துக் கொண்டு அதனை பார்த்து கொண்டு ஓதுவார்கள். அதனை தவிர்ந்து கொள்வது தான் ஏற்றம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டுமே அதுவின்றி தொழுகை இல்லை என்பதின் காரணமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒருவருக்கு குரானையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அதனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்றால், ஒரு முஅல்லிமை கற்றுக் கொடுக்கக்கூடியவரையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், தொழுகையுடைய நேரமும் இதே சந்தர்ப்பத்தில் நெருங்கிவிட்டது. இந்த நேரம் ஹோரிமத்தில் அஜமியத்து, அவர் வேறு ஏதேனும் பாஷையில், அரபி பாஷை அல்லாத வேறு ஏதேனும் பாஷையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தர்ஜமா செய்து மொழிபெயர்த்து ஓதுவது ஹராமாக்கப்படும். இவ்வாறு சூரத்துல் ஃபாத்திஹாவை அறவே அறியாதவர், கற்றுக்கொள்ளவும் முடியாதவர், நேரமும் நெருக்கடி ஆக்கப்பட்டவர், சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர்த்து வேறு ஏதேனும் குரானின் உடைய ஆயத்துகள் பாடம் இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பதிலாக அந்த இடத்தில் 7 ஆயத்துகளை உச்சரிக்க வேண்டும். அந்த நேரம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய எழுத்துகளுக்கு கூடுதலாக உச்சரிக்க கூடாது. அவ்வாறு குரானுடைய ஆயத்துகளும் பாடமில்லாத பட்சத்தில் அஸ்கார் என்ற திக்ர்கள் அல்லது துவாக்களில் நின்றும் 7 ஆயத்தினுடைய பிரமாணம், சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய 7 ஆயத்துகளின் பிரமாணம் ஓதிக்கொள்ள வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹானுடைய சிலது மட்டும் அறிந்திருந்தால், அரைவாசி பகுதி தெரிஞ்சிருந்தால், அவர் அந்த அரைவாசி பகுதியை ஓதிவிட்டு அதனுடைய அடுத்த அரவாசி பகுதிக்காக வேண்டி குரானில் ஏதேனும் ஒரு சில ஆயத்துகளை ஓதுவார் அல்லது திக்ர்களை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹானுடைய ஒரு பகுதி கூட அவருக்கு தெரியவில்லை என்றிருந்தால், வக்கஃப பி கதரில் ஃபாத்திஹதி, ஃபாத்திஹா ஓதும் பிரமாணம் அளவுக்கு தொழுகையிலே அவர் மௌனமாக நின்றிருப்பார். அந்த தொழுகையை சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக்கொண்டதன் பின்னால மீட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது.